வேம்பு திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த படம் ஆகஸ்ட் 4 அதாவது இன்று வெள்ளிக்கிழமை திரையரங்குகளில் வெளிவந்திருக்கிறது. சின்ன வயசுலேயே நல்ல வேலை, அதிக சம்பளம் பார்க்கும் இளைஞர்களும் யுவதிகளும் அத்துமீறி நடந்து கொள்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு உண்டு. அம்மாதிரியான யுவதிகளுக்கு எச்சரிக்கை மணி அடித்திருக்கும் படம் தான் வெப்பு. ஷில்பா மஞ்சுநாத், சாஷ்வி பாலா, சுப்ரியா மலர் ஆகிய மூவரும் மென்பொருள் துறையில் பணியாற்றுகிறார்கள். பல்வேறு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் புதிதாக திருமணமான அனன்யா மணியையும் விருந்துக்கு அழைத்துச் சென்று மது பழக்கத்துக்கு ஆளாக்கி ஆட்டம் போடுகிறார்கள். பயங்கர போதையுடன் வெளியே வரும் அந்த நான்கு பேரையும் நாயகன் நட்டி கடத்தி சென்று ஒரு வீட்டில் அடைத்து வைக்கிறார். அவர்களை நட்டி ஏன் கடத்தினார், அந்த பெண்கள் அங்கிருந்து தப்பித்தார்களா என்பவற்றை விறுவிறுப்புடன் சொல்லியிருக்கிறது படம். நேரடி நாயகனை விட வில்லத்தனம் நிறைந்த நாயகன் வேடங்களில் தம் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு அதிகம். அதை சரியாக பிடித்து கொண்டு நன்றாக நடித்து நல்ல பெயர் பெற்றிருக்கிறார் நட்டி. அவருடைய கோபமும் அதன்பின் இருக்கும் ஆழமான அர்த்தமும் முகபாவங்களில் வெளிப்பட்டிருக்கிறது. நாயகிகள் ஷில்பா மஞ்சுநாத், சாஷ்வி பாலா, சுப்ரியா மலர், அனன்யா மணி ஆகியோர் தற்கால யுவதிகளின் பிரதிநிதிகள். தம்மை வைத்துதான் மொத்த படமும் என்பதை உணர்ந்து நடித்திருக்கிறார்கள். இளமை துள்ளல் காட்சிகள் படத்துக்கு பலம். நான்கடவுள் ராஜேந்திரன் சிரிக்க வைக்கிறார், முரளி கவனிக்க வைக்கிறார். கிறிஸ்டோபர் ஜோசப்பின் ஒளிப்பதிவு குறைந்த வாய்ப்பில் நிறைந்த காட்சிகளை வழங்கியிருக்கிறது. நாயகிகள் கொண்டாட்டம் பார்வையாளர்களுக்கு பற்றும் வண்ணம் அமைந்திருக்கிறது. கார்த்திக் ராஜாவின் இசையில் பாடல்கள் தாளம் போட வைக்கின்றது. பின்னணி இசைக்கும் குறைவில்லை. இதுதான் ஸ்டைல், இதுதான் மாடர்ன் என்று தவறாக புரிந்து கொண்டு தடமாறும் இளைய தலைமுறைக்கு அழுத்தமான செய்தியை சொல்லியிருக்கும் இயக்குனர் ஹாரூன் ஆங்காங்கே தடுமாறினாலும் இறுதியில் யாரும் எதிர்பாரா விஷயத்தை வைத்து வரவேற்பை பெறுகிறார்.